வண்ணத்துப்பூச்சி புழு ஒன்று அதனுடைய கூட்டிலிருந்து வெளியே வருவதற்காக முயற்சித்து கொண்டிருந்தது. ஒரு சிறு துளை வழியாக வருந்தி வெளியே வருவதற்காக முயற்சித்தது. ஆனால் வர முடியாததால் அது அமைதியானது. இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்தார் ஒரு மனிதர். அவர் நினைத்தார், இந்த பூச்சியானது வெளியே வருவதற்காக இந்த துளைதான் தடையாக இருக்கிறது என்று நினைத்து அந்த துளையை அவர் துண்டித்து விட்டார். அந்த பூச்சி வெளியே வந்தது. ஆனால் அதனுடைய உடல் அமைப்பானது பருமனாக இருந்ததால் அதனால் பறக்க முடியவில்லை. இந்த மனிதனும் நீண்ட நாள் கவனித்தான். அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அது பறக்க முடியாமலேயே செத்து போனது.